அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சார்பிரிப்பரேஷன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோருக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு டெஸ்ட்டு போட்டிருந்தேன் என்ன டெஸ்ட்னா என்ன நாற்பது இணைவு நாற்பது பற்றி முக்கியமான ஒரு இருபது கேள்விகள் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெஸ்ட்டு நிறைய பேர் எழுதலை ஸோ எழுதவங்க வரைக்கும் எழுத பாருங்கள் இதுக்கான அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ மார்க் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைக்கப்படும் அதாவது நீங்கள் இருபதுக்கு எத்தனை மதிப்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜிமெயிலுக்கு வந்துடும் ஜிமெயில் செக் பண்ணி பாருங்க உங்களோட மார்க் வந்துருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு பிறகு முதல் கேள்வி தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது இந்த இன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது கட்டாயம் இன்னா நாற்பதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இன்னா நாற்பது என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி வருவாய் அறிந்து வளங்கள் இனிது என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் இந்த இனிது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது கட்டாயம் இனியவை ஒரு முக்கியமான சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இனியவை நாற்பது என்பது சரியான அடுத்த மூன்றாவது கேள்வி பெண்ணை இழிவுப்படுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதன் முதலில் கூறிய நூல் எது பெண்கள் அப்படின்னாலே தவறான பெண்கள் சொல்லிட்டு அதாவது இழிவு ரொம்ப ஒரு தாழ்ந்த மனப்பான்மையை பற்றி பேசக்கூடிய நூல் கேட்டிங்கன்னா முதன் முதல் பேசிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இனியவை நாற்பது தான் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை இழிவுபடுத்துவத ஒரு செய்தியாக முதன் முதலாக கூறுகிறது ஸோ ஆப்ஷன் டி இனியவை நாற்பது நான்காவது கேள்வி இன்னா நாற்பதை இயற்றியவர் யார் ஸோ இன்னா நாற்பதை இயற்றிய யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் ஸோ முக்கியமான ஆள் ஒரு கபிலர் ஓகேவா கபிலர் தான் பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பதை ஏற்றிருப்பார் ஸோ ஆப்ஷன் சி கபிலர் ஐந்தாவது கேள்வி இன்னா நாற்பது எத்தனை பாடல்களை நாற்பதுன்னு சொல்லி அதனுடைய தலைப்பிலேயே இந்த பாடலுடைய எண்ணிக்கை தெரியுது பி நாற்பது என்பது சரியான சரி நாற்பதுன்னா நாற்பது பாடல்கள் தான் உள்ளது அடுத்து இன்னா என்பதன் பொருள் என்ன இன்னா அப்படின்னா வெட் பண்ணுங்க துன்பம் அப்படிங்கிறது சரியான இருக்கும் என்பதன் பொருள் என்ன துன்பம் ஆப்ஷன் டி துன்பம் என்பது சரியான ஆன்சர் ஏழாவது கேள்வி இனியவை நாற்பது என்ன வகை பாவால் பாடப்பட்டது அதாவது பா கேட்குறாங்க ஸோ இனியவை நாற்பது பாத்தீங்க அப்படின்னா வெண்பாவால் பாடப்பட்ட ஒரு நூல் ஆப்ஷன் பி வெண்பா அடுத்து எட்டாவது கேள்வி இனியவை நாற்பதை பாடியவர் யார் ஸோ இனிய நட்பத பாடல் யார் பூதன் ஜேந்தனார் தான் பாத்தீங்க அப்படின்னா இனியவை நட்பதை பாடியிருப்பார் ஸோ ஆப்ஷன் ஏ பூதன் ஜேந்தனார் ஒன்பதாவது கேள்வி இனியவை நாற்பது கடவுள் வாழ்த்து பாடலில் எந்த கடவுளை வணங்குதல் நன்று என்று கூறுகிறது நம்ம வகுப்புகள் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு மூன்று கடவுள் கொடுத்துருப்பாங்க அந்த மூன்று கடவுளையும் பார்த்தீங்க அப்படின்னா வணங்குனா இந்த நன்மைகளை வந்து சேரும் சொல்லிட்டு இனியவை நற்பதில் சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்ன தெய்வங்கள் என்னெல்லாம் சிவன் திருமால் பிரம்மன் மூன்று தெய்வங்களையும் வணங்குனா இனிது நடக்கும் சொல்லிட்டு இனியவை நற்பதில் கூறியிருப்பாங்க டி மேலே உள்ள அனைத்தும் அடுத்து இன்னா நாற்பது நூலில் எத்தனை இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளது அதாவது இன்னா செயல்கள் எனது துன்பம் தரக்கூடிய செயல்களாக கூறப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்க அப்படின்னா

அந்த பதினோராம் பதினொன்றாம் திறமுறையில் ஒரு பேர் வச்சு அழைச்சிருப்பாங்க என்ன பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா கபில தேவநாயனார் அப்படிங்கிற பெயரில் அழைச்சிருப்பாங்க ஆப்ஷன் டி கபில தேவநாயனார் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி என்னான் அற்பது பற்றிய கூற்றுகளில் சரியானது கபிலரிடம் சைவ வைணவ பேதம் உண்டு கூற்று இரண்டு பாருங்கள் இது அம்மை என்ற வனப்பிற்குரியது இந்த இடத்துல கூற்று ஒன்று தவறாக இருக்கும் ஏன்னா கபிலிடம் பார்த்தீங்க அப்படின்னா சைவ வைணவம் பிரேதம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம வீடியோ வகுப்புகள் பார்த்துருவோம் தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதாவது வைணவம் தனி சைவம் தனி சொல்லிட்டு கபிலர் பிரித்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா அம்மை என்ற வனப்பிற்குரியது கரெக்டு தான் ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மட்டும் சரி எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது இல்லையா ஸோ ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி என்பது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி இனியவை நட்பது எத்தனை பாடல்களை கொண்டது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் நட்பதும் சரி இனியவை நட்பதும் சரி ரெண்டுமே நாற்பது பாடல்கள் தான் கொண்டிருக்கும் ஆனால் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்துன்னு கேட்டால் ப்ளஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ டோட்டல் எத்தனை ஆயிடுச்சு நாற்பத்தி ஓர் பாடல்களை கொண்டிருக்கும் ஸோ அப்போ இனிமை நாற்பது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நாற்பத்தி ஓர் பாடல்களை கொண்டது ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்று அடுத்து பதி நான்காவது கேள்வி இன்னது என்ன வகை பாவால் பாடப்பட்டது இன்னான் இணைப்பது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வெண்பாவால் பாடப்பட்டது ஆப்ஷன் ஏ வெண்பா அடுத்த கேள்வி இனிமை நாற்பதில் மொத்தம் எத்தனை இனிமை கருத்துக்கள் உள்ளன ஸோ இனிமை நாற்பது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி நான்கு கருத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும் ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி நான்கு இனிமை கருத்துகள் பதினாறாவது கேள்வி ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே என்று கூறும் நூல் ஆப்ஷன் சி இனியவை நாற்பது அதாவது இறந்த பொருட்களை சாப்பிட்டு உடம்பை வளர்க்குறது ரொம்ப அதாவது ஒரு உயிரை கொன்று அதை சாப்பிட்டு உடம்பை வந்து வளர்க்குறது வந்து ஒரு தப்பு சாரி இறந்த உணவை சாப்பிட்டு உணவு உடம்பை வந்து வளர்க்காமல் இருக்குது நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் இந்த இனிவை நாற்பதுகளை சொல்லும் ஓகேவா ஆப்ஷன் சி இனியவை நாற்பது அடுத்து பதினேழாவது கேள்வி இனியவை பெயர் காரணம் விவாதி இவை 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 இனிமே பயப்பவை என நாற்பது பாடல்களை கொண்டு கூறுகிறது இரண்டு பாருங்கள் இவை இவை செய்யக்கூடியவை என்று நாற்பது பாடல்களை கொண்டு கூறுகிறது அதாவது ஒன்று இருக்கு இல்லையா முதல் கூட்டு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது இந்தந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பாடல்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இந்தந்த கருத்துக்கள் அதாவது எதாவது செஞ்சால் நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது கருத்துக்களை கூறும் அப்படி கூறக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா என கூறும் நூல் இன்னான்னு வந்தாலும் என்னதான் தான் இன்னா நாற்பது தான் ஸோ ஆப்ஷன் பி இன்னா நாற்பது அடுத்து பத்தொம்பது இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு என்று கூறும் நூல் ஆப்ஷன் சி இன்னா நாற்பது லாஸ்ட் கேள்வி கபிலரை பற்றி தவறான குற்றை தேர்ந்தெடு பாரிவள்ளலை பாடிய சங்க கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் பன்னீர் பாட்டிலில் சில பாடல்களை பாடிய கபிலர் அகவற்பா பாடிய கபிலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக தான் தவறான கூற்று இருக்காது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இருபது கேள்விக்கும் ஆன்சர் கே பார்த்தாச்சு ஸோ இந்த கேள்விகள் எப்படி இருந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம்லேயே ஃபீட்பேக் கொடுத்துருப்பீங்க இல்லை கழுதி சாரி எழுது கடினம் சொல்லிட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் யாருக்கு ஈஸியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னுடைய வகுப்புகளை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருபது கொஸ்டின் இருபது உங்களால் எடுக்க முடிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ போட்டு அப்புறமா சென்ட் பண்ணுவோம் ஓகேவா மார்க் உங்களுக்கு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்க்கே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எந்த கொஸ்டின் தவறு விட்டுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க நல்லா போங்க ஓகேவா ஸோ இதுக்கான பிடிஎஃப் மேக்ஸிமம் டெலிகிராம் கொடுக்க பார்க்குறேன் நன்றி வணக்கம் மருத்துவங்களில் சந்திக்கலாம்